எதுக்கு என்ன போட்டு 100 பேர் வச்சு என் கடவாசல்ல வச்சு என்ன மிரட்டறீங்க என்ன ஸ்கெட்ச் போட்டாங்க ஓபன் ஆசர வெட்டுவீங்களா ஏ ஜோ வெட்டுவீங்களா இந்த ராக்கியை கொல்றதுக்கு இன்னொரு ராக்கியை பறக்க வைக்க முடியாதா எங்க அப்பனாலேயே முடியாதது எங்க அப்பன் மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு வாஷர்மேன் பேட் எம்சி ரோட் பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு வந்தீங்கன்னா வீராசுரம் வீராஸ்லேருந்து நேராக வந்தால் ஜிஆர்டி நகை கடை அங்கேருந்து வந்தால் பார்த்தீங்கன்னா கலந்தர் மதினா துணிக்கடை ஏ டு செட் துணிக்கடை இருக்குது அந்த சந்தூரில் வந்தாலே கேஜிஎஃப் இருக்குது கூகுளில் கூட போடுங்க கேஜிஎஃப் மென்ஸ்வேர்னு கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும் மற்றவங்களமாக நான் தீபாவளிக்கு அப்படி ஆஃபர் தர இப்படி தர புட்டாப்பு கதெல்லாம் உள்ள ப்ரோ நம்ம எப்பயுமே ரெகுலராக கொடுக்குற ஆஃபர் தான் ப்ரோ 3 சட்டை 1000 ரூபா ப்ரோ மற்றவங்களமாக ரேக்கில் தவுளோண்டு வச்சுக்கிட்டுலாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ இது எதுக்கோசம் நான் 3 வந்து கடை பெருசாக இருக்குல்ல 3வது கடை பெருசாக இருக்குது அதனால் அங்கே வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு சும்மா ஜோக் காட்டுவார் மிச்ச கடையில் போனால் சரக்கு இல்லைன்றாங்க இன்றைக்கி வியாபாரம் பண்ணது இன்றைக்கி தேதி என்ன ப்ரோ ஆயுத பூஜை இன்றைக்கி வியாபாரம் பண்ணேன் இன்றைக்கி எனக்கு சில விஷயங்களும் நடந்துச்சு அது உங்களுக்கு போக போக நம்ம பேசலாம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக எல்லு ப்ரோ எல்லாமே எல்லு எம் இது ஃபுல்லாக எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது போக இதெல்லாம் ஸ்டாக்கு ப்ரோ ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா என் கடை வந்து எப்பயுமே அசிங்கமாக இருக்கும் அது எனக்கே தெரியும் சும்மா லைட்டாக கீழே காட்டுங்களேன் அப்படி எப்படி வாங்க நீங்கள் எப்படி வந்துருங்க எல்லாமே கசாமுசான் தான் இருக்கும் நான் இந்த கடைக்கு வந்து ஒரு ஓப்பன் பண்ணக்கப்புறம் 13 நாள் 13 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு 13 வரவே இல்லை ஏன்னா அங்கே ஷெட்யூல் கரெக்டாக இருக்கும் சரக்கு மட்டும் இந்த கடைக்கு அமைச்சிருவான் அந்த பக்கத்து தெருவு கூட இல்லை வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்குது ஆனாலும் என்னால் வர முடியல கரெக்டான விசுவாசமான பசங்க நம்ம கிட்டே இருக்கிறாங்க அதான் சொன்னேன் நம்பிக்கையா தரமான பசங்க நம்ம கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலையும் இறக்கி விடவே முடியாது ஓப்பனாக சொல்லிட்டா ப்ரோ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே இன்னைக்கு எனக்கு கொடுக்குற குடைச்சல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு சொல்லிட்டா நான் செத்தே போனாலே என் கடை இருக்கும் செத்து போனால கெத்து போகாதான்னு அது மாதிரி நான் செத்தே போனாலே என் கெத்து போகாத தகுதி பாருங்க தலை போட்டோ அதுக்கு கீழே என் போட்டோ வச்சிருவாங்க அதுக்கு கீழே என் பசங்க என் போட்டோ வச்சுட்டு தினந்தோற கடையை தந்து வியாபாரம் பண்ணுவோம் கூட நான் சொன்ன மாதிரி நான் 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை தருவேன் இன்னும் ஒரு 5 என் பசங்க 20 பேருக்காச்சும் கொடுப்பாங்க என்னால 20 குடும்பம் பிழைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன என்ன மனமோ ஏசுறாங்க பேட் வேர்ட்ஸ் அது இது லொட்டு லொசுக்கு என்ன வேணா சொல்லிக்கோ நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்கல யாரையும் என்ன ஏமாத்தி பிழைக்கல நான் யாரையும் ஏமாத்தி யாரோட காசுலயும் நான் இந்த இடத்துக்கு வரல என் சொந்த உழைப்புல தான் நான் நிக்கிறேன் அது புரியாம பெரிய சேனல்ல வீடியோ குத்துட்டு அதை குத்துட்டு இதை குத்து உண்மையை தானே குத்தேன் பொய்யா இருந்தா கீழே கமாண்ட் பாக்ஸ் இருக்கு கமாண்ட் பண்ணு எவனையா மோசம் பண்ணியிருந்தா கமாண்ட் பண்ணு இல்ல வீட்டு துட்டு எடுத்துன்னு வந்திருந்தா கமாண்ட் பண்ணு எதுக்கு என்ன போட்டு 100 பேர் வச்சு என் கடவாசல்ல வச்சு என்ன முன்னாடி ஜட்டி பண்ணின் ஹோல்சேல் கடை இதே எம்சி ரோட்ல நான் மீன் பால்ல எத்தனை பேர் கொடுக்கலையா இதே அண்ணனுங்களாம் என்ன அப்ப பாக்கலையா இன்னைக்கு அதே அண்ணனுங்களாம் என்ன எதிர்க்கிறாங்க ப்ரோ எதிர்க்கிறாங்க என் கடை வாசலை விட்டு நான் தாண்டணும்ன்றாங்க இப்போ வரைக்கும் என்ன ஸ்கெட்சு போட்டாங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா ஸ்கெட்சுனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ரூட் எடுக்கிறது ப்ரோ நான் பயப்படவே இல்லை முஞ்சி போனா என்ன உயிரை போயிடுமா இந்த மத்தவங்களமா டைலாக்லாம் உள்ள அப்ப சாவு இப்ப சாவு இப்படி சாவு நான் வந்து விதைச்சிட்டேன் அதை என் பசங்க அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க நான் விதைச்சதை என் பசங்க அறுவடை பண்ணுவாங்க இன்னமும் விதைச்சிட்டு போவேன் என் பசங்க அறுவடை நான் சாவுக்கு பயப்படல ப்ரோ ஒருத்தர் 2 பேர் ப்ரோ பேசுறதுக்கு எத்தனை பேர் ப்ரோ வருவாங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஓகே பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வாங்க உள்ளன்றேன் எல்லாரும் வெள்ளவா வெள்ளவான்னா நீ கம்முன்னு இருப்பான் உன் தம்பிங்க கம்முன்னு பானுங்களா எல்லா எகிரியும் என்னை அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன் நான் கீழ்த்தரமாக என்ன பண்ணேன் சொல்லுங்கள் என்ன ரோட்டில் இஸ்து போட்டு அடி நான் என்ன சொல்கிறேன் இதே கேஜிஎஃப்ஆ இஸ்து போட்டு எம்சி ரோட்டில் அடி எவனுக்கும் நான் அடிக்கிற அளவுக்கு நான் இலக்காரமாக இல்லை
நான் உண்மையை தான் சொன்னேன். தப்புனா தப்புடா தம்பின்னு சொல்லுங்க, திருத்திக்கலாம். தப்பு எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும், தப்புனா சொல்லுங்க, திருத்திக்கலாம். தம்பி நீ எங்கள் பொழப்புலாம் மன்னவரி போட்டடா, நீங்கள் ஓனருங்களை பேச வேண்டியது எங்களை பேசுகிறீங்கடா, அப்படிடா இப்படிடான்னு சொல்லுங்க அண்ணங்க, நான் திருத்திக்கிறேன். அதே மாதிரி இது வந்து பயந்து வீடியோ போடுறேன்லாம் கிடையாது. மிஞ்சு போனால் என்னை வெட்டுருவீங்களா? ஓப்பன் ஆசிரியர் வெட்டுருவீங்களா? இல்லை ஜோ வெட்டுருவீங்களா? 100 பேரை கொண்டு என்னை வெட்டுருவீங்களா? ப்ரோ நீ 100 பேர் நின்றா நின்று பேச முடியுமா உன்னால? வார்த்தை உள்ள அடங்கிடும் ப்ரோ. யாராக இருந்தாலும் கூனி குறிங்கி இன்னைக்கு நான் போய் சொல்ல, இப்படி தானே நான் உட்காந்துருந்தேன் கடவுளில். 100 பேர் கேட்டுக்கு வரல இருந்தா நானா ஃபைட்டர் ஆனா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு? இப்படி தானே என் கடை வாசலில் உட்கார வச்சு ஃபோன் போட வச்சிங்கோ? அவருக்கு ஹெல்ப்பு கேளு, இவரும் ஹெல்ப்பு கேளுனே, உங்களுக்கும் இதே நிலமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க, யார் போகமோ யாரும் விடாது. நான் சொல்கிறேன், நான் வெறும் வயிற்றோட சொல்கிறேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. நான் தப்பு பண்ணியிருந்தால் நான் ஒத்துப்பேன், நான் தப்பு பண்ணியிருந்தா நான் சொல்கிறேன். நீ ரோட்டில் கூப்பிட்டு கேளு, தம்பி பதில் சொல்கிறேன். என்னடா நீ பண்ண தப்புடா அப்படின்னு சொல்லு. மென்டல் டார்ச்சரில் நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காஞ்சிடலான்னு பார்க்குறேன் ப்ரோ. கட்சியில் நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்ணுறாங்க. நீ இவனுங்க கூட்டுக்கிற ப்ரெஷரில் நான் நல்லவனே கெட்டவனாயிடுவான், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனாக மாறிடுவான். எவ்வளோ பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்னை பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமாகுதா ப்ரோ? காசு சம்பாதிக்கலாம், சுயமரியாதையை விட்டு சம்பாதிக்கணும், அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை. நாளைக்கே நான் கடை எல்லாத்துக்குறேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஒருத்தவராம் மிரட்டுறீங்க, ஒருத்தவராம் மிரட்டுறான், இன்னொருத்தவராம் பைக் எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறான், இப்போ ஒருத்தவராம் பேசுறான். எல்லாருக்கும் என்ன ப்ரோ குஷ்டா, என்ன வேணா பேசலாமா ப்ரோ? அப்புறம் கட்சியில் நானும் குடிகாரன் ஆகிடுவீங்களா ப்ரோ? நானும் கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுக்க தெரியும். நான் ப்ரோ கடை உண்டு, நான் உண்டு, என்ன நம்பி ஒரு 10 பேர் புழைக்கிறான், அந்த 10 குடும்பம் நல்லா இருக்கணும். நான் நினைக்கிறேன் இப்போ கூட இதை யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், ஒரு 5 பேருக்கு வேலை தேவைன்ட்டு. யாருக்கா சம்பளம் பத்தலைன்னா என்கிட்ட வா, தொண்டை தண்ணி கத்துற, முது பெயின், ஆயத்தெட்டு பிரச்சனை என் உடம்புலையே. நான் அவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும், எவ்வளோதான் ப்ரோ முடியும். நீயே பார்த்தல, ஒரு தடவை அந்த வீடியோ எடுக்க, அப்புறம் 11 மணிக்கு பண்ணி தரேன்னு. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை, அந்த மறுபடியும் 11 மணிக்கு பண்ண விட்டானுங்களா? இப்படி ஒருத்தன் பைக் எத்தனோரா, இப்படி ஒருத்தன் எத்தனோரா கயிற மாஸ்க, நான் ஜோக்கா? நான் என்ன சொல்கிறேன், ஜோக்கு வேணாம். அவங்க வந்தாங்க, பெரியவங்க அண்ணனுங்க வந்தாங்க, பேசுனாங்க, கையெழுத்து மன்னிப்பு கேள்றானுங்க. நான் மனசார நம்ம பண்ண தப்பா தப்பு இல்லையா தெரில, கடவுளுக்கு தெரியும். நான் பண்ணது தப்பா தப்பா கடவுள் தீர்ப்பு கொடுக்கட்டும், ஏற்றி விட்ட கடவுளுக்கு இறக்கி விட தெரியும். தப்பா தப்பு இல்லையா நான் ஆணவத்தில் ஆடுறேனான்னு கடவுளுக்கு தெரியும். கடவுள் பார்த்துக்கிட்டோம், நான் கையெழுத்து கும்பிட்டு தான் நான் கடையை விட்டு இறங்கி, கஸ்டமர்லாம் இருந்தாங்க, கடையை விட்டு இறங்கி கையெழுத்து கும்பிட்டுட்டு தான் நான் உள்ளே வந்தேன். நான் என் தொழிலை பார்த்துருந்தாந்தேன், அப்பயே எல்லாம் மிரள்றாங்க, என்னடா இது என்னென்னமோ நடக்கும்னு நினச்சோம், கடை கண்ணாடி ஓடையும் இவனை அச்சு நாவச்சு சாவச்சு. யாரு என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை ப்ரோ, மேலே ஒருத்தர் என்ன நினைக்கிறான்றது தான் முக்கியம். எப்படி மேலே ஒருத்தர் என்ன நினைக்கிறான்றது தான் முக்கியம். இன்றைக்கி உன் டைம் நீ ஆட்டம் போடலாம், நான் கூட யூடியூப்பில் எது சொன்னாலும் ரீச் ஆகுதுன்னு ஆட்டம் போடலாம், என் டைமும் முடியும். என்ன ப்ரோ எல்லாருக்கும் ஒரு டர்ன் மாறும், அந்த டர்னில் யார் நிலைமை எப்படி போகணும் யாருக்குமே தெரியாது ப்ரோ. அதனால் யாருமே யாருக்குமே பாவத்தை செய்யக்கூடாது, தொல்லையும் அதிகமாக கொடுக்கூடாது. நான் வியாபாரம் பண்ணுறது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா, இப்போ வியாபாரனுடைய காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறீங்க, அப்போ உங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறது யார்? அப்போ பெரிய பெரிய ஓனருங்க சொல்லித்தராங்களா என்னை போய் மிரட்ட சொல்லி? நம்பிக்கைனா வீடியோ இருக்குது கடையில், நீங்கள் லைவாக பார்த்தீங்க, இந்த வீடியோ எடுக்கிறவரு பார்த்தார், இப்போ என்ன நடந்துச்சு, எவ்வளோ தான் நானும் சமாளிப்பேன், ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனை தான் வரும், எனக்கும் வெறுத்து போச்சு. சம்பாதிக்கணும், 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா தானே ப்ரோ நானும் லோக்கலாக இப்படி இறங்கிட்டேனா? போடு ரெண்டு வெட்டி, இப்படி வெட்டி விட்டு போ, மூணாவது வெட்டி நான் உன்னை வெட்டி விட்றேன், அச்சு விடு நான் உன்னை அச்சு விட்றேன், என்கிட்ட 4 புள்ளிங்க இருக்காங்க, உங்ககிட்ட 4 புள்ளி. நான் ப்ரோ விரோதத்தை வளர்க்கவா நான் வந்துக்கிறேன் ஆ, நான் வந்து அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் ஒதுங்கிட்டேன், நான் உண்டு, என் வியாபாரம் உண்டு, நான் வந்து பிஸ்னஸ் மேன் ரீதியாக போயின்னுக்கிறேன், எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல், எனக்கு ஒன்று ஒரு டீம் அமைஞ்சிருக்கு, அந்த டீம் வச்சு எனக்குன்னு ஒரு நேம் அமைஞ்சிக்கிது, எனக்குன்னு ஒரு ஃபார்மேட்டே, என் லைனே வேறு ப்ரோ, நான் யார் லைன்லேயே குறுக்கிடாமல் எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு நான் போயின்னு இருக்கேன். என்னை பார்த்து எவ்வளோ கஷ்டமாக இன்றைக்கி எம்சி ரோடுக்கு வருது ப்ரோ, பேண்ட் ஷர்ட்டு கடை எத்தனை கடை இப்போ ஓப்பன் பண்ணாங்க, எவ்வளோ பேர் என்னால் பிழைக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இப்போ வேலை கிடைக்குது, நான் வீடியோ போட்டனால எத்தனை பேர் எம்சி ரோடுக்கு ஒரு டர்னு பாயிண்ட் மாதிரி நான் இருக்கேன். அன்சீசன் ப்ரோ, இப்போ தான் தீபாவளி 10 மாதமாக, ஆனால் இப்போ 4 மாதமாக, 9 மாதம், 8 மாதம், 7 மாதம், 6 மாதம்லாம் நீங்கள் மஞ்சா குளிச்சிங்களே வியாபாரம் யாரால? டைட்டாக வீடியோ போட்டேன், என் ஏரியாவை விட்டு தராமல் வீடியோ போட்டேன்,
உண்மையாலே சொல்லு ப்ரோ, என்னை தேடி ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வருவான்னு நீ நினைக்கிற ப்ரோ? ஒரு யூடியூபராக ஆசை, யூடியூபராக சொல்லு ப்ரோ. வருவாங்க, பார்ப்பாங்க, வந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 350 ரூபாய்க்கு, 300 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுப்பாங்க, ஒரு டிஷர்ட் 200 ரூபாய்க்கு ஆஃபரில் எடுப்பாங்க, ஒரு லோயர் எடுப்பாங்க, போயிட்டே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய் எடுப்பாங்க? வந்ததுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எடுப்பாங்க. என்னால் சம்பாரிச்சிட்டு கடைசியில் என்றைக்கே பழி சுமத்துறீங்கள? அவன் யூடியூப்பில் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறீங்களே. இதை 4 ஏரியாவில் பார்ப்பாங்க. நான் கையெழுத்து கும்பிட்டனால நான் இந்த யூடியூபரை கூட்டு போடல வீடியோ. அவர் வந்தார், நடந்ததை சொன்னேன். ப்ரோ, நான் கையை தூக்கிட்டேன்னு நான் கவலையே படல, அசிங்கப்பட்டாதான். தட்ஸ் அ பிகினிங், இது என்னோடய ஆரம்பம் தான். தட்ஸ் அ பிகினிங். இப்போ தீபாவளிக்கு பண்ணாதான் வியாபாரம். நீங்கள் நான் தீபாவளிக்கு பண்ணணுன்றதே வியாபாரம் இல்லை. நாளைக்கே இந்த 4 கடையை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு அவுட்டரில் வச்சாலே என்னால் ஜெயிக்க முடியும். யார் பாதையிலையும் நான் போக மாட்டேன். நான் போகிற இடெல்லாம் முள்பாதைன்னு வாங்க. இப்போ நான் எந்த பக்கம் போகிறனோ அந்த பக்கம் கேஜிஎஃப் போகிற இடத்துல போய் உட்காந்துச்சேன்னா இன்றைக்கி அந்த இடம் பாப்புலர் ஆகிடும். சின்னதாக ஒரு கடை இருந்துவேன், பெருசாக கொட்டா போடலாம் ப்ரோ. கஸ்டமருக்கு தேவை விலை கம்மியாக ஏசியாக, இதுதான் என் கான்செப்ட். ஒரு காலி இடம் இருக்கும், ஃபுல்லாக கொட்டாவை போடுவேன், ஷீட்டை போடுவேன், 10-50 ஃபேனை போடுவேன், ரெடி பண்ணுவேன், ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணுவேன், ஃபுல்லாக ஆங்கரில் மாட்டுவேன். அப்போயே இதே மாதிரி கல்லாம் வண்டே இப்படி உட்கார மாட்டேன், நின்றுக்கிட்டே இப்படி வரிசையில் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். கஸ்டமரே எடுத்துன்னு வந்து இப்படி போட்டாங்களா, ஆங்கர் அவுத்தமாக தட்டி விட்டோமா, ஆங்கர் அவுத்தமாக தட்டி விட்டோம். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு கொடுத்த இதே சட்டையை நாளைக்கு 900 ரூபாய்க்கு கொடு. பெருசாக லைட்டிங் தேவையில்லை, ஓப்பன் ப்ளேஸில் நல்ல வெளிச்சமாக இருக்கும் ப்ரோ. எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை ப்ரோ, ஓப்பன் டாக்கி தான். என்னை நீங்கள் அச்சாலும் எனக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இதான் ஓப்பனாக சொல்கிறேன் வீடியோவில், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் அதனால தான் சொல்கிறேன்ல, உங்களை தொட்டால் யாரும் வரமாட்டாங்கப்பா. உங்களை நான் தொட்டால் வேணால் உங்களுக்கு படையே வரலாம். உங்கள்கிட்ட ஆள் பலம், பணபலம், வேறு எந்த பலம் வேணாலும் இருக்கலாம். என்கிட்ட எந்த பலமும் இல்லை, என் பாயிட்டில் எந்த கார்டும் இல்லை, விசிட்டிங் கார்டும் இல்லை.